எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை நியூவாக பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன் செல் மேட், கொக்கோபிட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுங்கிறத கொரியர் சர்வீஸ் இல்லைனா பார்சல் சர்வீஸ், என்ன சர்வீஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த சர்வீஸ் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து எல்லாருமே அந்த நஞ்சில்லாத உணவை சாப்பிட்ணும், எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் உங்களை என்கரேஜ் பண்ணணுன்ட்டு தான் இந்த ஃப்ரீ கிவ்அவே சீட்ஸ் கொடுக்குறேன். தென் என்னோடய ஷாப்பில் இருக்கிற அந்த ஒரு க்ரோபேக்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நான் வந்து ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் உங்களையெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுனால. எனக்கு யூடியூப்லேருந்து இன்கம்லாம் வரலைங்க, இது என்னோடய ஓன் அமௌண்ட்டில் தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சீட்ஸ் வந்து நான் தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிறேன், அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம ஸ்டாம்ப் கவரோ இந்த கவரோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓனாக காசு போட்டு தான் வாங்கி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதை ஏன் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வெஜிடபிள் சீட்ஸ் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு 2 நாளில் கிடச்சிருச்சு, ஒரு சிலருக்கு 10 நாள் ஆகிடுச்சு. அந்த இடைப்பட்ட நாட்களில் ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து இதை ட்ராக்கிங் நம்பர் கொடுக்குறீங்களா, போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்குறீங்களா, எனக்கு ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸு. நான் வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன், நான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போட்டுறேன். ஆனால் நடுவில் டிலே ஆகிறதுக்கு நான் மட்டும் என்னங்க பண்ண முடியும்? ஸ்பீட் போஸ்ட்டு இல்லைனா ரிஜிஸ்டர் போஸ்ட் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம போய் ஏதாவது ட்ராக் பண்ணலாம். இதில் நார்மல் போஸ்ட்டில் எதுவுமே பண்ண முடியாது. போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டாலும் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. இவ்வளோ சீட்ஸ் கலெக்ட் பண்ணி அதை அட்ரஸ் எடுத்து இவ்வளோ பேருக்கு நாங்கள் அனுப்புறதுன்றது எவ்வளோ பெரிய வேலைன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு இன்னும் சீட்ஸ் வரல, நீங்கள் ஏதாவது ட்ராக் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காச்சோ, நம்ம அனுப்பியும் இன்னும் உங்கள் கைக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் ஒரு சின்ன கீரையாவது வளர்த்து நஞ்சில்லாத உணவு சாப்பிட்ணுன்ற ஒரு மோட்டிவில் தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் கிவ்அவே நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி ஷாப்பில் இருக்கிற திங்ஸ்க்கும் நான் வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீடியோஸ் ரெகுலராக வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து ஆஃபர் அப்டேட் ஆகும் உங்களுக்கு. கொஞ்சம் பேர் ஆடியோவில் வந்து நீங்கள் என்ன ஃபேக்காக பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி இதை வந்து வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் அட்ரஸ் வந்து நான் அப்படியே கொஞ்சம் ஹைட் பண்ணி தான் காட்டியிருக்கேன். நேமும் ஊரும் நான் வந்து ரீட் அவுட் பண்ணிடுறேன். உங்கள் அட்ரஸ் இதில் கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும், நீங்கள் வந்து அதை கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. யாரது மிஸ் ஆகிருக்கோ அவங்களது வந்து அந்த 1 ஹவர் டைமிங்கில் இல்லாமல் இருந்திருக்கும். 1 ஹவர் டைமிங்கில் இருந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இதில் போஸ்டல் பண்ணியிருக்கோம். அந்த 1 ஹவர் டைமிங்கில் சப்போஸ் உங்கள் நேம் வரல அப்படின்னா மட்டும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முழுசாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து முழுசாகவே வீடியோ பார்க்குறதில்ல, ஜஸ்ட்டு தம்ப்நெயில் பார்க்குறது, உள்ளே வர்றது, அப்புறம் உடனே மொத்த டீட்டெயிலும் நம்மக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்குது. ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா? பூச்செடி விதைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. உங்கள் மாடி தோட்டத்துலேயும் நிறைய பூக்கள் வரணும். நான் நேம் லிஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கீதா ஃப்ரம் சேலம், கீதா ஃப்ரம் சேலம், கிரிதர் கிருஷ்ணன் ஃப்ரம் சென்னை, நந்தினி கிருஷ்ணபாலு போத்தனூர், தில்ஷத் பேகம் திருச்சி, முருகன் ஃப்ரம் சென்னை, ஷர்மிளா தேவி ஃப்ரம் இருகூர் கோயம்புத்தூர், சாந்தி கெனடி ஃப்ரம் சென்னை, பிரகாஷ் பலபாளையம், பத்மாவதி ஈரோடு, அந்துமேரி பெங்களூர், பானு ஒயிட் சென்னை, மீனாட்சி
கோயம்புத்தூர், ஆர் சுந்தர், முசிறி, மகேஸ்வரி ராஜா, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர், கீதா ஃப்ரம் நாமக்கல், ஜெயலக்ஷ்மி ஃப்ரம் திருச்சி, கௌதம் ஃப்ரம் ஆத்தூர் சேலம், ஜெயந்தி சந்தோஷ் ஃப்ரம் ஆவடி சென்னை, கஸ்தூரி காஞ்சிபுரம். ஃப்ரெண்ட்ஸ் நேம் லிஸ்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. எம் மங்களம் திருவண்ணாமலை, அபிஷா ரிச்சர்ட் சென்னை, மரகதம் கள்ளக்குறிச்சி, வசந்தா கிருஷ்ணமூர்த்தி டி நகர் சென்னை, ரோஷன் பானு செங்கல்பட்டு, சங்கர் வாடிப்பட்டி மதுரை, ரகுநாத் கடலூர், அருணா வினோத் சென்னை, ஜோலின் விப்ரோ வால்பாறை, துர்கா கும்பகோணம், கஜலக்ஷ்மி திருச்சி. நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே நாங்கள் ஸ்டாம்ப் ஒட்டிட்டோம். ரஹ்மத் ராணிப்பேட், சுஜாதா சந்திரசேகர் பெங்களூர், ஜெயேந்திர ஸ்கூல் திருநெல்வேலி, உமா அசோக் திருநெல்வேலி, ராஜராஜேஸ்வரி தஞ்சாவூர் திருவையாறு, கவிதா திருவண்ணாமலை, ஷபர்னா குடுவாஞ்சேரி, தனசேகரன் சென்னை, வினோத் சாய்ராம் சென்னை, தங்கப்பாண்டியன் தஞ்சாவூர், ஸ்வீனா குட்டி செல்வராணி வால்பாறை கோயம்புத்தூர், புவனா சென்னை, ராஜிகுரு சாவடி மதுரை, மோகன்குமார் எடப்பாடி சேலம், ஜெனோ விமல் தூத்துக்குடி, கல்பனா குரோம்பேட் சென்னை, தனம் சென்னை, ரமணி திண்டுக்கல், ஜமுனாராணி திருவண்ணாமலை, செல்வராஜ் கோயம்புத்தூர் அண்ணா நகர், ஷோபா சதீஷ்குமார் சென்னை, புவனா சிவா சென்னை, டேவிட் திருச்சி, செந்தில் வடிவு மயிலாடுதுறை, ஏஞ்சல் வைத்தியநாதன் சென்னை, முருகதாசன் திருவாரூர், மைனாவதி குச் குஜராத், பரமேஸ்வரி திருப்பத்தூர், நரேஷ்குமார் சென்னை, ஜோனா ஹனனி தூத்துக்குடி, விக்னேஷ் கோயம்புத்தூர், எஸ் ஸ்டாலின் ராமேஸ்வரம், சுபாஷினி பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட்டு ஜெயராசன் பள்ளிக்கொண்டா குடியாத்தம் ரோடு, சௌமியா லோகநாதன் முசிறி திருச்சி, மீன் வேளச்சேரி சென்னை, கலியபெருமாள் திருநள்ளார் காரைக்கால், ஷௌஷித் செங்கல்பட், ரவி ஆதம்பாக்கம் சென்னை, திவ்யா அஷ்டலட்சுமி நகர் சென்னை,
சாமுண்டீஸ்வரி, அம்பத்தூர், சென்னை. ரம்யா, திருச்சி. ஒரே டோர் நம்பர் போட்டு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதாவது வீட்டில் வந்து இப்போது அம்மா பொண்ணெல்லாம் சம்திங் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஆனால் அட்ரஸ் பார்த்திங்கன்னா சேஞ்சே ஆகாது, நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அண்ட் மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி அட்ரஸ் சேமாக இருக்குது. அந்த அட்ரஸ்க்கு வந்து நாங்கள் ரெண்டு போஸ்டல் பண்ணலை, ஒரே ஒரு போஸ்டல் தான் பண்ணியிருக்கோம். அதை ஒரு போஸ்டலில் இருக்க சீட்ஸ் வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக நிறைய செடிகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் விதையை கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரே அட்ரஸில் ரெண்டு ரெண்டு போட்டு வாங்காதீங்க. அடினியம் சீட்ஸ் கேட்டவங்களுக்கு நாங்கள் அடினியம் சீட்ஸை ஆட் பண்ணியிருக்கோங்க. 1 ஹவரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட நேம் இதில் வரல அப்படின்னா மட்டும் எங்களுக்கு அதோடய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நாங்கள் ஃபர்தராக சீட்ஸை சென்ட் பண்ணுறோம். எங்கள் தோட்டத்து விதைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் இந்த சீட்ஸ் கிவ்அவே உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் நான் இருப்பேன். இந்த மாதிரி சீட்ஸ் கிவ்அவே, அதுக்கப்புறம் நம்ம கடையில் வந்து ஆஃபர் பண்ணுவோம் இல்லைங்களா, லாஸ்ட்டாக க்ரோபேக் கூட 25% ஆஃபர் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி க்ரோபேக், ஃபெட்லைசர், கொக்கோபிட் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நாங்கள் ஆஃபர் பண்ணுவோம். அந்த ஆஃபர்லாம் வந்து வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் வந்து அப்டேட் ஆகாது. நான் வீடியோலேயே நேமோட என்ன ஊர் அப்படின்றதும் சொல்லிட்டேன். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி கேட்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க, பட் சீட்ஸே வர கிடையாது, நீங்கள் வந்து என்ன ஃபேக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ரொம்ப வந்து டிஸ்கரேஜாக இருக்காது. நாங்களும் எங்களோட எஃபர்ட் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டு நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே அனுப்புகிறோம். அனுப்புறதுக்கான வீடியோஸும் இதில் நான் அட்டாச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் சிலர் வந்து இது ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளவு செஞ்சும் ஃபேக் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாடி தோட்டத்தை பற்றின உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணி வைங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் எங்களோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.